இந்திய அஞ்சல் துறையில் கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. நெல்லையில் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன, இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் 3789 பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பணியிடங்களுக்கு தேர்வு கிடையாது. 10 வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே உத்தேச பட்டியல் வெளியிடப்படும். இதில் திருநெல்வேலியில் மட்டும் அணுவிஜய் டவுன்ஷிப், மகாராஜ நகர், மேலச்செவல், நாலுமுக்கு, பரப்பாடி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பிரிவு அடங்குவர். மேலும் கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு சாத்தன்குளம், ஜேக்கப்புரம், கல்லூர், நல்லூர், சிவந்திப்பட்டி, சிங்கம்பத்து உள்ளிட்ட இடங்களில் ஒரு காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 12,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் ஆகிய பதவிக்கு மாவடி, மூலக்காடு, நாலுமுக்கு, பாப்பான்குளம், பத்தமடை, ரெட்டியார்பட்டி, செட்டிக்குளம், சூரங்குடி ஆகிய பகுதிகளில் ஒரு காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10,000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் அனைத்து பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். இந்திய அஞ்சல் துறை கிராமின்டாக் சேவக் பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் 18 முதல் அதிகபட்சமாக 40 வரை இருக்கலாம். இதில் எஸ்சி பிரிவினருக்கு 5 வருடங்கள், எஸ்டி பிரிவினருக்கு 3 வருடங்கள், மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கு ஏற்ற 10 முதல் 15 வருடங்கள் வரை வயதில் வரம்பில் தளர்வு உள்ளது. மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்டத்தில் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10 வகுப்பில் கண்டிப்பாக கணிதம் மற்றும் ஆங்கிலம் பாடங்களை படித்திருக்க வேண்டும். இந்திய அஞ்சல் துறையில் கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிகளுக்கு 10 வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும் தகுதியானவர்களின் உத்தேச பட்டியல் வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் பணி நியமனம் வழங்கப்படும். இப்பணியிடங்களுக்கு தேர்வு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.